அடுத்து நம்ம பார்க்க போறது ஜோதிட அறிவியல். பெண் நிகழ்ச்சியில் இந்த ஜோதிட பகுதியில் நட்சத்திரங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்தன் வரிசையில் இன்றைக்கி நம்ம பேச போகிற நட்சத்திரம் வந்து ஆயில்யம் நட்சத்திரம். ஸோ ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய மக்கள் வந்து எல்லாருமே பெண் வந்து ஆயில்யத்தில் பிறந்தால் ஜாதகம் மாமியார் இல்லாத இடத்துல தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது பொதுவாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு ஆகாது, அதாவது மாமியார் இல்லாத இடத்துல தான் வந்து இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இதில் பாதங்கள் உண்டு, 1, 2, 3, 4. இப்போ இந்த 4 பாதங்களில் பார்த்திங்கன்னா முதல் பாதமும் கடைசி பாதமும் 1ம் பாதம் 4ம் பாதத்திற்கு குரு அதிபதியாக இருக்கிறார்கள். 2 மற்றும் 3 ஆகிய இந்த 2 பாதங்களுக்கும் சனி பகவான் வந்து இதற்கு அதிபதியாக இருக்கிறார். இப்போ நீங்கள் வந்து பையன் ஜாதகத்தை வாங்கும் பொழுது இதில் வந்து இந்த 2ம் பாதம் 3ம் பாதம் இருக்கக்கூடிய இந்த பாதங்களுக்கு தான் இந்த நட்சத்திரங்களினுடைய தோஷங்கள் வந்து தாக்கப்படுகிறது. எதனால் அப்படின்னு கேட்டால், பொதுவாக சந்திரனுக்கு வந்து சனி பகவான் வந்து பகை கிரகம் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. ஸோ இந்த இந்த 2ம் பாதம் 3ம் பாதத்தில் இருக்கும் பொழுது ஒருவேளை அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு மனநிலை இல்லை, சில ஒவ்வொருத்தருமே வித்தியாசப்படுகிறாங்க இல்லையா அவங்களுடைய குணத்தில். ஸோ குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தன்மை அந்த பெண்ணிடம் கொஞ்சம் குறைவாக இருந்தால் இந்த பெண் வந்து மாமியாருடனோ அல்லது நாத்தனாருடனோ சேர்ந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் ஏதாவது இடைஞ்சல்கள் வரும் அப்படிங்கிறதுனால தான் பொதுவாக இந்த இவங்க வந்து இந்த நட்சத்திரங்களை வந்து விரும்புவது கிடையாது. இப்போ ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து கெட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் இந்த குணங்கள், அதாவது சனி 2ம் பாதத்திற்கும் 3ம் பாதத்திற்கும் சனி பகவான் அதிபதியாக இருப்பதனால் சில பெண்களுக்கு வந்து மன ரீதியாக ஒற்றுமை உணர்வு வந்து கொஞ்சம் குறைபாடுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால தான் இந்த நட்சத்திரத்திற்கு அந்த மாதிரியான ஒரு வரமுறையை வந்து நம்ம ஜோதிட நூல்களில் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் ஆயில்ய நட்சத்திரம் வந்து கல்யாணம் பண்ணால் மாமியார் செத்து போயிடுவாங்க அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு கம்யூனிகேஷன், அதாவது ஒரு ஒரு விதத்தில் நம்ம சொல்லும் பொழுது அது எப்போ வந்து வார்த்தைகள் மாறுகிறதோ அர்த்தங்களும் வந்து மாறிவிடுகிறது. அதனால் ஆயில்ய நட்சத்திரத்தில் 2ம் பாதம் 3ம் பாதம் ஆகிய 2 பாதங்களுக்கு மட்டுமே இந்த மாதிரியான ஒரு விதிவிலக்கு இருக்குது. ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் நன்றாக இருந்தால் இதை வந்து நம்ம அந்த மாதிரி ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மாமியார் இருக்கிற இடத்துல தாராளமாக இவங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். இப்போ முதல் பாதம் 4ம் பாதம் ஆகிய 2த்திற்கும் குரு பகவான் அதிபதியாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னோம். ஸோ இதில் வந்து குரு பகவான் நன்றாக இருந்தால் இவர்கள் வந்து மிக திறமசாலிகளாக இருப்பார். அதுவும் சந்திரனோட சேர்ந்த குரு இருந்தால், ஒரு யானையும் சிங்கமும் சேர்ந்திருந்தால் எப்படி ஒரு பலம் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பலம் வந்து இவர்களுக்கு இருக்கும் முதல் பாதம் மற்றும் 4ம் பாதத்திற்கு. ஸோ இவங்க வந்து ஜாதகத்தில் இவங்களுக்கு குரு பகவான் சரியில்லாமல் இருந்தால் இவர்கள் வந்து குரு பகவானுக்கு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து வாராவாரம் வியாழக்கிழமை தோறும் உபவாசம் விரதம் இருந்தாலும் இவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். 2ம் பாதம் 3ம் பாதத்திற்கு வந்து சனி பகவான் அதிபதியாக இருக்கிறார். ஸோ இவங்க வந்து ஈஸ்வரனுக்கு சிவபெருமானுக்கு பொதுவாக திங்கக்கிழமைகளில் அர்ச்சனை செய்தோ அல்லது பௌர்ணமி தினங்களில் இவர்கள் விரதம் இருந்து அர்ச்சனை செய்து வந்தால் உடல் உபாதைகள், அதாவது இவங்களுக்கு வந்து அதிகமாக எப்படின்னா இந்த கோல்டு பிடிக்குது இல்லை, சளி அதிகமாக இருக்கும் சில பேருக்கு, ஸ்னீசிங், காலையில் எந்திரிச்ச உடனே தும்மிக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரியான ஒவ்வாமை அலர்ஜி சம்பந்தப்பட்டது வந்து இவர்களுக்கு பாதிக்கக்கூடும் உடல் ரீதியாக. ஸோ இந்த பாதிப்புகள்லேருந்து இவங்க வெளியில் வர்றதுக்கு சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் இவர்கள் வந்து அர்ச்சனை செய்தாலோ அல்லது வில்வ அர்ச்சனை, வில்வம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு மலர் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணலாம், பௌர்ணமி தினங்களில் பச்சரிசி தானம் செய்து வந்தாலோ உடல் உபாதைகள்லேருந்து இவங்க